ஏகே மெட்ராஸோ எனக்கு வந்து அங்கே பால் சொரா வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம எப்படி சொரா பிடிச்சி எழுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் சோரா தண்ணியில் பாயில் பண்ண வச்சுருக்கோம். ஏன் நம்ம பாயில் பண்ண வச்சுருக்கோன்னா, அது நல்லா ஹாட் வாட்டரில் குக் ஆகிட்டோடனே நம்ம அதை வந்து தோலை உரித்து நம்ம சொரா புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை உதிரி உதிரியே ஆக்கி கையாலே நம்ம இதில் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இறக்கிடலாம் சொரா புட்டை. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு தட்டில் போட்டு இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொரா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதே டெக்னிக்கில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். சரி, இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.